இப்போ நீ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால அது காசிப்ப கூட ஏத்துக்க முடியாது. ஓகே, ஏன்னா ஓடி போனதாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸோட படத்துல வந்துட்டு நம்ம சமந்தாவும் நம்ம விஜய் சாரும் நடிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, திடீர் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு சமந்தாவை வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லயே செம்மையா கத்தி விட்டாரா. ஐயோ ஐயோ, ஏன் இவ்வளவு ஃபீலிங்? இல்ல, சமந்தாவை திட்டாரா? ஐயோ ஐயோ, சரி ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம சமந்தா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரி, நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஒரு நாள் விட்டாரா, ரெண்டு நாள் விட்டாரா, மூணாவது நாள் விட்டாரா, நாலாவது நாள் புடிச்சிட்டாராம். பிடிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்தி, நம்ம விஜயை வந்துட்டு அவர் எப்பயுமே வந்து டைமிங் கீப்பப் பண்ணுறவர், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நீங்கள் ஸ்பாட்டுக்கு வரணும், கரெக்டாக டைமிங்கில் வந்து இருக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதால நம்ம சமந்தா ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்களாம். ஐயோ, அப்போ ஷூட்டிங் ஷூட்டிங் இப்படி தான் நினச்சேன், அதை பற்றி நான் கேட்கல. ஷூட்டிங் நடந்துச்சா நடக்கல, எப்படியும் நடக்கும், ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க, அப்படியே விறுவிறுப்பா கொண்டு போவாங்க, ஆனா அதுக்கப்புறம் நடத்திடுவாங்க, அதனால பிரச்சனை இருக்காது. எப்படியும் நடிச்சு நமக்கு படம் வந்துடும், ஓகேவா? கத்தி அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு வந்துடும். படம் பேர் தெரியும்ல, கத்தி? தெரியும் தெரியும். கத்தி அந்த படம் கத்திட்டாரு போல இருக்கு சமந்தாவை பார்த்து. ஒருவேளை அவர் டென்ஷன்ல இருப்பாரோ. அதான் பேச ஆரம்பிச்சிட்டோமா? வெரி குட்.